சாண்டல்யன் அவர்களின் மஞ்சள் ஆறு அத்தியாயம் 5 ஸ்வர்ணாதேவி. கண்மண் தெரியாமல் ஆடுகளை விரட்டி ஓடி எதன் மீதோ மோதி தரையில் விழுந்த சங்கன் தலையை நிமிர்ந்து நோக்கியதும் தான் மோதியது ஒரு புரவி என்பதையும், தன் மோதலின் விளைவாகவே புரவி எதிரே விழுந்து கிடந்த பெண்ணை முதுகிலிருந்து உதறியிருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்ட அந்த நேரத்திலும் சட்டென எழுந்திருந்து அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கவோ, புரவியை மீண்டும் கடிவாளத்தை பிடித்து அவள் கையில் ஒப்படைக்கவோ அவன் மனம் இடம் தரவில்லை. அவள் அழகை கண்டு மனம் செயலற்று கிடந்தது. புரவியிலிருந்து தரையில் விழுந்துவிட்ட அந்த சமயத்திலும் அந்த மங்கை மிக ஒய்யாரமாக இயற்கையின் கலைக்கரம் வீசிய சிற்ப கொடி போல கிடந்ததை சங்கன் கவனித்தான். சற்றே ஒரு கழித்து ஒரு புறமாக விழுந்துவிட்ட அந்த பாவை தன் இடக்கையை ஊன்றி லேசாக தலையை தூக்கிய போது அவள் அழகிய கண்கள் சங்கனை நோக்கி நெருப்பை கக்கின. என்றாலும் சங்கன் கண்களில் அந்த கனல் படவில்லை. அந்த கூர்வேல்கள் இரண்டின் கடுமையே சங்கனின் விழிகள் ஆச்சரியத்துடன் ஆராய்ந்தன. கோபத்திலும் அழகு உண்டானால் அதற்கு ஓமை தன் எதிரிலேயே இருப்பதை உணர்ந்த அந்த அரசகுமாரன் புறவியிலிருந்து விழுந்த அதிர்ச்சியில் அவள் ஆடைகள் கலைந்திருந்ததன் காரணமாக பத்தரை மாற்று பசும் பொன்னையும் பழிக்கும் அவளது மஞ்சள் நிற மேனியை பார்க்க ஒண்ணா பகுதிகள் சிலவும் லேசாக வெளிப்பட்டு கிடந்ததையும் கவனித்தான். அப்படி கண்ணுக்கு புலனான அவள் மார்பக விளிம்பின் திண்மையும், ஒரு காலின் முழங்காலுக்கு மேலே மிக சிறிய அளவிலே தெரிந்த உருண்டதும் பட்டைவிட மென்மையானதுமான தொடையின் முன்புறமும் மாலையின் மஞ்சள் நிற வெயிலில் அதிக ஒளி பெற்று திகழ்வதை கண்ட சங்கன், எது எதற்கு அழகு தருகிறது? இவள் மேனிக்கு மாலை வெயில் மெருகு கூட்டுகிறதா, அல்லது இவள் மேனி வெயிலுக்கு இல்லாத புது மெருகை அளிக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அந்த சொர்ண பாவையின் அங்கங்களிலெல்லாம் அந்த வாலிபனின் கண்கள் விழுந்து புரண்டன. விசாலமான நெற்றியை திடீரென சந்திரனை சூழ வரும் மேகம் போல கவித்து அதனால் தடைப்பட்டுவிட்ட நிலையிலிருந்த அவள் கருங்குழல், வளைந்த கருத்த புருவங்கள், சற்று எடுப்பான நாசி, கோபத்தால் துடிதுடித்த சமயத்திலும் சற்றே மடிந்ததோடு தேன் துளிர்க்கும் செம்பருத்தி மலர் இதழ்கள் போன்ற கவர்ச்சியான காட்சியளித்த உதடுகள், புறவியிலிருந்து விழுந்த மேலாடை சற்று விலகி கச்சை மட்டும் இருந்ததால் அந்த கச்சியை மீறி தெரிந்த மார்பக விளிம்புகள், அந்த விளிம்புகளைத் தொடர்ந்து கச்சைக்குள் சிறைப்பட்டு விடுதலைக்கு தவித்து கொண்டிருந்த பெரும் பரிமாணங்கள், இவை அனைத்தையும் பார்த்து பார்த்து பிரமித்து கிடந்தான் சங்கன். அவன் தன்னை அணு அணுவாக ஆராய்வதை கண்ட அந்த அழகி திடீரென எழுந்தாள். கோபத்துடன் இரண்டடி எடுத்தும் வைத்தாள். ஆனால் நடப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. அவளது கால் சுளுக்கி கிடந்தது. சற்று சிரமப்பட்டே நடந்தாள் அவள். அவள் நொண்டி நடந்த சமயத்தில் அவள் இடை எத்தனை சிறியதாக, எத்தனை அழகாக அசைந்தது என்பதை கவனித்தான் சங்கன். இடைக்கு கீழே தொகுக்கப்பட்டு நின்ற கால்களின் ஆரம்ப பகுதிகள் எத்தனை திண்மை என்பதையும் பார்த்த அவன் அடியோடு நிலை குலைந்து விழுந்தபடியே கிடந்தான். மிகவும் சிறுமப்பட்டு நடந்து வந்த அந்த அழகி சங்கனுக்கு சற்று எட்ட நின்று, அடே எழுந்திரு என்று கட்டளையிட்டாள். அந்த கட்டளையை தாங்கிய சொற்கள் மிகுந்த உஷ்ணத்துடன் உதிர்ந்ததை கண்ட சங்கன் மெல்ல புன்முறுவல் செய்தான். அவன் புன்முறுவலை கண்ட அவள் கோபம் முன்னை விட அதிகமாயிற்று. எதற்கு சிரிக்கிறாய் என்று எரிந்து விழுந்தாள். விழுந்ததில் லேசாக காயம் பட்டிருக்கிறது. சங்கன் பதில் சாதாரணமாக வெளிவந்தது. காயம் பட்டால் சிரிப்பார்களா? வேறென்ன செய்வார்கள்? அழுவார்கள். அழுது என்ன பயன்? பயனில்லைதான். அப்பொழுது அழுதால் என்ன, சிரித்தால் என்ன? இதை சொல்லிக்கொண்டே மெல்ல எழுந்த சங்கன் சற்று தூரத்தில் விழுந்து கிடந்த தன் கோலை கையில் எடுத்து கொண்டான். அவன் மிக சாவதானமாக எழுந்ததையும் நிதானமாக கோலை எடுத்து கொண்டதையும், தன்னை புறவியிலிருந்து தள்ளியதற்கு ஒரு வார்த்தை கூட மன்னிப்பு கேட்காததையும் கண்ட அந்த அழகி அவனை தன் கண்களால் சில வினாடிகள் எரித்து விடுபவள் போல பார்த்தாள். ஆனால் சில வினாடிகளில் அந்த கோபக்கனல் அவள் அழகிய விழிகளிலிருந்து மறைந்தது. அவன் முகத்தை கூர்ந்து அவள் வேல் விழிகள் ஆராய்ந்தன. எதையோ நினைவுபடுத்தி கொள்ள முயல்வது போல அவள் நெற்றி சுழித்தது. புருவங்கள் மெல்ல நெருங்கின. எதையோ யோசித்து முடிவு காணாதவள் தலையை ஒருமுறை ஆட்டிக்கொண்டாள். பிறகு கடைசியாக சங்கன் சொன்ன பதிலை நினைத்து தன் செவ்விய இதழ்களில் லேசான புன்முறுவல் ஒன்றை படரவிட்டு கொண்டு கேட்டாள், நீ என்ன வேதாந்தியா என்று.
எதற்கு கேட்கிறீர்கள் என்று வினவினான் சங்கன். அவள் அழகிய பிரதேசங்களில் கண்களை உலாவி விட்டு கொண்டே இருந்தான். காயம் பட்டால் சிரித்தாயே? ஆம், சிரித்தேன். அழுகைக்கும் சிரிப்புக்கும் சமம் என்று சுட்டிக்காட்டினாயே. ஆமாம், அப்படிப்பட்டவன் வேதாந்தியாகத்தானே இருக்க வேண்டும். ஆம். அதுவரை நிதானமாக பேசி வந்தவள் திடீரென பெரும் கோபத்துடன் கேட்டால், பெண்களை வெறித்து வெறித்து பார்ப்பதும் வேதாந்தியின் வேலையோ என்று சங்கன் தலையை தாழ்த்தி கொண்டான். பிறகு சொன்னான், அதுவும் ஒரு வகையில் வேதாந்தியின் அலுவல்தான் என்று. கோபத்திலும் அவள் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. அழகை ஆராய்வது வேதாந்தியின் வேலையா என்று வினவினாள். ஆம், அழகு ஆண்டவன் கரங்களிலிருந்து மலர்வது. அதை காண்பதில் ஆண்டவனை காண்கிறோம் என்றான் சங்கன். அப்படியானால் என்னிடத்தில் ஆண்டவன் இருக்கிறானா? இல்லாவிட்டால் இத்தனை அழகு இருக்காது. என்னிடத்தில் ஆண்டவனை கண்டாயா, அழகை கண்டாயா? இரண்டையும் தான். புரியவில்லை எனக்கு. அழகு வேறு, ஆண்டவன் வேறில்ல. நல்ல வேதாந்தம் இது. இந்த வேதாந்தத்தை எல்லோரும் கடைபிடித்தால் என்ன ஆகும்? வேதாந்தத்தை எல்லோரும் கடைபிடிக்க முடியாது. ஏன்? அதற்கு மனப்பக்குவம் வேண்டும். அப்படியா? ஆம். இராவண கிரகத்தில் நிலையும் ஆடையும் குலைந்த பல ஸ்திரீகளை அனுமார் பார்த்தார். அவர் மனம் சலிக்கவில்லை. அது வேதாந்தியின் பார்வை, அழகை ரசிக்கும் பார்வை. ஆனால் பொருளில் மனதை செலுத்தாது. சங்கன் வேதாந்தம் பேசியது அந்த பெண்ணுக்கு பெரும் விசித்திரமாக இருந்தது. அவன் காட்டிய காவிய ஓமை இன்னும் ஆச்சரியத்தை அளித்தது. ஒரு கண்ணை இழந்து அடிபட்ட சிங்கம் போல நின்ற அவன் திடத்தை பார்த்து, இவன் எதையோ மறைக்கிறான், இவன் ஆட்டு இடையனாக இருக்க முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அவள் யோசனை செய்வதை கண்ட சங்கன் பணிவுடன் வினவினான், என்ன யோசிக்கிறீர்கள் தேவி என்று. வேதாந்தி உண்மை பேச வேண்டியது அவசியமா என்று கேட்டால் அவள் மெல்ல சிரித்து, வேதாந்தத்தின் அடிப்படையே உண்மைதானே என்றான் சங்கன். அவளுடைய அடுத்த கேள்வியை கேட்ட சங்கன் அதிர்ச்சி அடைந்தான். அப்படியானால் நீ யார், உண்மையை சொல் என்றாள். கேள்வியை கேட்டு சிறிது நேரம் திகைப்பால் மௌனம் சாதித்தான் மேவார் இளவரசன். பிறகு திடப்படுத்தி கொண்டு கூறினான், தற்சமயம் ஆடு மேய்ப்பவன் என்று. இதற்கு முன்பு மீண்டும் எழுந்தது கேள்வி. கிட்டத்தட்ட இப்படி ஒரு வேலைதான் என்றான் சங்கன். நொடிப்பொழுதில் உண்மையை புரிந்து கொண்டாள் அவள். உண்மை திடீரென புத்தியில் பளிச்சிட்டதால் சில வினாடிகள் ஏதும் பேசாமல் நின்றாள். பிறகு திடீரென புறவியில் ஏறி சென்று விட்டாள். அவள் போகும் திக்கை பார்த்து கொண்டே நின்ற சங்கன் புறவியில் திடமாக அவள் அமர்ந்து சென்ற முறையிலிருந்தும் அலட்சியமாக அவள் கடிவாளத்தை பிடித்து கொண்டு தலையை திருப்பி தன்னை பார்த்ததையும் கண்டு, இவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது, அரசகுமாரிதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு பெருமூச்சு எரிந்ததன்றி அந்த பெருமூச்சை தொடர்ந்து மெல்ல சிரிக்கவும் செய்தான். என் வாழ்வே ஒரு பெரும் கதை. மன்னன் இடையனாவதும் இளவரசியை சந்திப்பதும் காதலிப்பதும் கதைகளில் நடக்கும். வாழ்வில் இது புதுமை. இதென்ன, என் வாழ்வில் சகலமும் புதுமைதான். அரசை இழக்க நான் சாருணி தேவி ஆலயத்துக்கு சென்றதும் புதுமை, கண்ணை இழந்ததும் புதுமை, இங்கு ஆடு மேய்ப்பதும் புதுமை, இன்னும் எத்தனை எத்தனை புதுமையோ என்று நினைத்து வியந்து நின்றான். அவன் அப்படி சிலை போல நின்ற சமயத்தில் யாதவனான மாறு வந்து, என்ன இப்படி நிற்கிறாய், ஆட்டை யார் கவனிப்பது, மந்தையே கலைந்து விட்டதே என்று மிரட்டினான். யாதவர் தலைவன் வந்ததும் அதுவரை மந்தையின் மறைவில் பதுங்கி கிடந்த இடையர்கள் ஓடி வந்து, மாறு, மந்தை கலைந்தது மட்டுமல்ல, இவனால் இன்னொரு உபத்திரவமும் வந்திருக்கிறது என்று முறையிட்டார்கள். என்ன அது? யாதவனான மாறுவின் குரலில் பயம் நிரம்பி கிடந்தது. சற்று முன்பு சொர்ணாதேவி இங்கு வந்திருந்தார்கள். யார்? ஸ்ரீநகரின் அரசகுமாரியா, ராம்கரன் சந்தின் மகளா என்று வினவினான் மாறு. ஆம், இளவரசிதான் வந்திருந்தார்கள். அவர்களை இவன் புறவியிலிருந்து தள்ளிவிட்டு விட்டான் என்று மிதமிஞ்சிய கிளியுடன் சொன்னார்கள் மற்ற யாதவர்கள். சரி, தொலைந்தோம். நாளைக்கு இளவரசி வீரர்களுடன் வருவாள். மன்னர் என்ன செய்வாரோ, என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அலறினான் மாறு. மாறு நினைத்தது போல மறுதினமும் இளவரசி வந்தாள். ஆனால் வீரர்கள் வரவில்லை, தனிப்பட வந்தாள். அவள் புறவிக்கு எதிரே மாறு கை கட்டி வாய்ப்புதைத்து நின்றான். நேற்று இங்கு இருந்தாரே, அவர் எங்கே என்று வினவினாள் சொர்ணாதேவி. அவள் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்தான் யாதவனான மாறு. அவர் எங்கே? எத்தனை மரியாதை இந்த புதிய அடிமைக்கு என்று வியந்தான். பிறகு பதிலேதும் சொல்லாமல் குடிசையை காட்டினான்.
குடிசையை நோக்கி சென்றால் இளவரசி புறவையிலிருந்து இறங்கி குடிசைக்குள்ளும் நுழைந்தாள். நுழைந்தவள் குடிசையின் உட்புறத்தில் இருந்த காட்சியை கண்டதும் பல வினாடிகள் பேசாமலே மௌனமாக நின்றிருந்தாள். சங்கனின் முதுகுப்புறம் வாயிலை நோக்கி திரும்பியிருந்ததாலும் உள்ளே நுழைந்த இளவரசியும் ஓசைப்படாமல் கதவை திறந்து வந்ததாலும் அவள் வந்ததை சங்கன் கவனிக்கவில்லை. அங்கிருந்த பெரும் மரக்கட்டைகளில் இரண்டு மூன்றை உயரமாக அடுக்கி அவற்றின் மீது உட்கார்ந்து முழங்கால்கள் மீது கைகளை ஊன்றிய வண்ணம் எதிரே எரிந்து கொண்டிருந்த அடுப்பில் சோள அடைகளை தட்டி கொண்டிருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த தோரணையையும் இறுகிய சதைப்பிடிப்பால் உரம் நிறைந்த விசாலமான அவன் முதுகையும் காளையின் முசுப்புகள் போன்ற எழுந்த திடமான தோள்களையும் கண்ட சொர்ணாதேவி பெரிய வீரன் ஒருவனை தான் நோக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அத்துடன் முதல் நாள் அவன் தன்னிடம் பேசிய வார்த்தைகளையும் நினைத்து இவர் சாதாரண வீரர் அல்ல, ஏதோ அரசுக்கும் உரியவர், சந்தேகமில்லை, அதற்கு அந்த தோரணையே அத்தாட்சி என்று எழும்பிய தோள்களையும் மனதுக்குள் சுட்டிக்காட்டி கொண்டாள். இப்படி ஒருத்தி தன்னை ஆராய்ந்து நிற்பதை அறியாமல் சோழ அடைகளை அடுப்பில் சுட்டு கொண்டிருந்த சங்கன் அடைகளை திருப்ப தெரியாமல் திருப்பவே இரும்பு சட்டி அவன் கைகளில் சுட இருமுறை கையை உதறி சு சு என்று கொட்டினான். அதை கேட்ட அவள் இன்பமாக நகைத்தாள். இன்னொரு முறை நெருப்பு சுட்டவன் போல சங்கன் திடீரென எழுந்து திரும்பினான். அவன் திரும்பிய வேகத்தில் சரிந்துவிட்ட அவன் மேலாடையிலிருந்து வெளிப்பட்ட அகன்ற மார்பையும் அதிலிருந்த பல தழும்புகளையும் கண்ட சொர்ணாதேவி தன் ஊகம் சரிதான் என்று முடிவு செய்து கொண்டதால் மீண்டும் ஒரு முறை நகைத்தாள். அவளை கண்டதும் சங்கன் சில வினாடிகள் குழம்பினான். சற்று சங்கடப்படவும் செய்தான். பிறகு ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக எதற்கு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான். தெரியாத வேலையை செய்தால் சங்கடம் ஏற்படுவது இயற்கைதானே என்றால் சொர்ணாதேவி பதிலுக்கு. அதற்கும் உங்கள் சிரிப்புக்கும் சம்பந்தம் விளங்கவில்லை என்றான் சங்கன். அவனுக்கு நன்றாக விளங்கித்தான் இருந்தது. இருப்பினும் அவள் வாயால் தான் அந்த காரணம் வரட்டுமே என்ற யோசனையில் அப்படி பேசினான் மேவாரின் இளவரசன். பதிலுக்கு மீண்டும் நகைத்தாள் அவள். பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.